ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரம். ரெண்டு மூணு வருஷமாவே இந்த தாய்ப்பால் வாரம் வரையிலெல்லாம் தாய்ப்பாலோட மகத்துவத்தை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா என்னமோ தெரியல, போட முடியாம போயிடுச்சு. ஸோ காலம் கைகூடி வந்துருச்சு, அதனால இந்த வீடியோ போட்டாச்சு. நான் ஒரு 50 நன்மைகளை சொல்ல போறேன், அதுல ஒரு 20 தாய்க்கும் 30 குழந்தைக்கும் இருக்கிற மாதிரி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான், வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வருஷம் அவங்க வேலை பார்க்குற தாய்மார்களில் தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க தீமா எடுத்திருக்காங்க. இயற்கையோட படைப்புகள்லேயே பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் தன் ரத்தத்தில் ஒரு பாதியை பாலாக மாற்றி அதை தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. சர்வரோக நிவாரணி, அமிர்தம், அது போல உணவுகள் எல்லாம் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு உணவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, அதுதான் இந்த தாய்ப்பால். தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால வர 20 நன்மைகள் என்னங்கிறத பார்ப்போம். டெலிவரி ஆன உடனேயுமே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்துச்சு அப்படின்னா யூட்ரஸ் கர்ப்பப்பை வந்து வேகமாக சுருங்கும். அது வேகமாக சுருங்கிட்டாலே அதிலிருந்து வர ரத்தம் கம்மியாகும். அந்த ரத்தப்போக்கு கம்மியாயிட்டாலே அனிமையானப்படும் ரத்த சோகையும் வரது கம்மியாகும். ஏற்கனவே பிரெக்னன்சி டயத்தில் இருந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளோட மனநிலையை ரொம்பவே பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெலிவரிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் தான். இந்த பீரியட்லேருந்து வெளியில் வந்த உடனேயும் இந்த ஹார்மோன் எல்லாம் போனாலும் இதோட எஃபெக்ட்ஸ் தாய்மார்கள் உடம்புலேயே இருக்கும். அதை போக்குறதுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கையில் ஆக்சிடோசின் மாதிரியான பல நல்ல மூட தரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல சுரக்கும். அதனால தாய்மார்கள்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வர்றதை கம்மி பண்ணலாம். குறிப்பாக ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன், இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பு அதிகமாக செலுத்தல இந்த ஹார்மோன் அதிகமாக வரும். தாய் தன்னோட குழந்தையின் மேலையும் குழந்தை தன்னோட தாய்மலையும் மாறி மாறி அன்பு செலுத்திக்கிறதுனாலையும் இந்த ஹார்மோன் அதிகமாக வரும். இந்த ஹார்மோன் அதிகமாக தான் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். ஸோ இது தாய்க்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க கொடுக்க தாய்மார்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிகமாக தாய்ப்பால் கொடுத்த தாய்மார்களுக்கு பின்னால் ஓவேரியன் கார்சினோமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் தாய்ப்பால் அதிகமாக கொடுத்த தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ப்ரெக்னன்சி டயத்தில் கெயின் பண்ண வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரே வழி, இன்னும் நல்ல வழி, அது தாய்ப்பால் கொடுக்கறது தான். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது மூலயமா நம்மளோட பழைய வெயிட்டுக்கு நம்மளால் போக முடியும். நிறைய ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸும் சரி, டெலிவரி டயத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் சரி, பல பெண்கள் தங்களோட அழகு போயிட்டு தான் நினைப்பாங்க. அந்த அழகை திரும்ப மீட்கணும் அப்படின்னா அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கையில் வர்ற ஹார்மோன்ஸ் அதை கண்டிப்பாக மீட்டெடுக்கும். தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கறதுனால பின்னால் அவங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கலாம். தாய்ப்பால் அதிகமாக ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தும். அதனால சர்க்கரை அளவும் கம்மியாகும். அவங்களுக்கு பின்னால் நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தை ஒன்லி தாய்ப்பாலை மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 100% கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் தான் எடுத்துக்க
உணவு, அதை நம்ம வேற ஒரு உணவுக்கு நம்ம செலவு பண்ணல தான் அதோட மகத்துவம் நமக்கு தெரியும். அடுத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க கொடுக்க அவங்களோட ரத்த அழுத்த லெவலும் கம்மியாகுது. தாய்ப்பால் அதிகம் கொடுக்க கொடுக்க ஆக்சிடோசின் ப்ரோலாக்டின்ங்கிற ரெண்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால யூட்ரஸ் வேகமாக சுருங்கி வேகமாகவே நார்மல் சைஸுக்கு வர்றதுக்கு தாய்ப்பால் உதவும். அடுத்து தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க கொடுக்க பேபி கியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க என்னென்ன சிக்னல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாய்மார்களால் ஈஸியாக உணர முடியும். தாய்மார்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவையும் இது கம்மி பண்ணும். எலும்புல இருக்கிற கால்சியம் டெபாசிட் கம்மியாகிறதுனால வர்ற நோய் தான் ஆஸ்டியோபரோசிஸ். அதோட ரிஸ்க் தாய்ப்பால் அதிகமாக கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே கம்மி அப்படிங்கிறாங்க. இருதய வியாதிகள் வரதும் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. தாய்ப்பால் அதிகமாக கொடுக்குற தாய்மார்களுக்கு முடக்கவாதம் எனப்படும் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி. தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மைங்கிறத பார்த்தோம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்ப்பால் பாதுகாப்பானது, ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது, சுகாதாரமும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கக்கூடியது. என்னதான் பிரஸ்ட் இந்த மாதிரி பிரஸ்ட் பம்பு மூலியமாக பிரஸ்ட் மில்கை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுத்தாலும் முக்காவாசி நேரங்களில் தாய்ப்பாலை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சரியான டெம்பரேச்சர், இப்போ இந்த மாதிரி பிரஸ்ட் பம்ப் மூலியமாக சேவ் பண்ணுறவங்களுக்கு எது சரியான டெம்பரேச்சர்னு தெரியாது. அதே மாதிரி பசும்பாலையோ ஃபார்முலா ஃபீட்ஸையோ கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த டெம்பரேச்சரில் கொடுக்கணும் அப்படிங்கிறதே சரியாக தெரியாது. தாய்ப்பால் கொடுக்கையில் அம்மாக்கிட்டேருந்து ஒரு வகையான கதகதப்பு போகும், அது ஹைப்போதெர்மியா எனப்படும், வெப்பநிலை கம்மியாகிற ஒரு வகையான கண்டிஷன், அது வராம குழந்தைகளை தடுக்கும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் குழந்தையோட ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அதுக்கு ரொம்ப சுவையான உணவும் கூட. அதுக்கப்புறம் இந்த கொலஸ்ட்ரம் எனப்படும் சீம்பால், இதுல அதிகமா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், மூளை வளர்ச்சிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பல ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கும். மீக்கோனியம் எனப்படும் முதல் மலம்னு சொல்லலாம். தாய்ப்பால் கொடுக்கல இந்த மீக்கோனியம் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சரியா வெளியில வந்துடும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும். தாய்ப்பாலில் இயற்கையாகவே தூக்கத்தை வர செய்கிற ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைக்கு நல்ல தூக்கமும் வரும். இந்த குளுக்கோஸ் கம்மியாகிறது, கால்சியம் கம்மியாகிறது, மக்னீஷியம் கம்மியாகிறது மாதிரியான இந்த எலக்ட்ரோலைட் இம்பலன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. தாய்ப்பாலில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோகுளோபுலின்ஸும்
என்சைம்ஸ் வர்றதுனால குழந்தைக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நல்ல விதமாக தாய்ப்பால் கிடைத்த குழந்தைகளுக்கு ஆஸ்துமா அலர்ஜி போன்ற வியாதிகளும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தாய்ப்பால் நல்லா எடுத்துக்கிட்ட குழந்தைகளுக்கு வேக்சின் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு தடுப்பூசியை செலுத்தினதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கறது தான் வேக்சின் ரெஸ்பான்ஸ். அந்த எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகமாகவே இருக்கும் தாய்ப்பால் நல்லா எடுத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கு. எல்லாத்த விட முக்கியமாக பிரெயின் டெவலப்மெண்ட் எனப்படும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே தாய்ப்பாலில் இருக்குது. தாய்ப்பால் எடுத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் எடுத்துக்காத குழந்தைங்களுக்கும் ஐக்யூ எனப்படும் அறிவு திறனோட அளவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 தாய்ப்பால் எடுத்த குழந்தைங்கள்ட்ட அதிகமாக இருக்குதான். தாய்ப்பால் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும். தாய்ப்பால் எடுத்துக்கல குழந்தைங்களுக்கு நல்லாவே செரிமானம் ஆகும். தேவையான அனைத்து சத்துக்களையும் தரக்கூடியது, எல்லா விட்டமின்ஸ், தேவையான எல்லா மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே தாய்ப்பால் நல்லாவே இருக்குது. தாய்ப்பாலை சக் பண்ணி குடிக்கிறதுனால பல்லும் தாடையும் நல்லா டெவலப் ஆகும். தாய்ப்பாலில் 4 ஹை மில்க்னு சொல்லுவாங்க. 4 அப்படிங்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் சுகர் அதிகமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அது குழந்தைகளோட தாகத்தையும் பசியையும் போக்குறதுக்காக. அதுக்கப்புறம் இருக்கிற ஹை மில்கில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். கடைசியாக இருக்கிற மில்கில் ஃபேட் அதிகமாக இருக்கும். இதனால் குழந்தைக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டில் ஆரம்பித்து தயிரில் முடிக்கிற மாதிரி தாய்ப்பாலில் இருக்குது. குழந்தைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தாய்ப்பாலோட தரம் மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு டயரியா போகுது அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியே பாலில் அதிக அளவு தண்ணியும் சோடியம் பொட்டாசியம் மாதிரியான டயரியாவால் லூஸ் ஆகிற எல்லா மினரல்ஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய்வாய்ப்படையில் அதற்கு தேவையான மாதிரி தாய்ப்பால் உருவாகும். அதே மாதிரியே குழந்தை முன்கூட்டியே பிறந்துருச்சு அப்படின்னா ப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரீடம் குழந்தைகளால் சரியான முறையில் ஃபேட் ப்ரோட்டீன் எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட்லாம் கம்மியாக ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரியே மில்க்கும் மாறிக்கும். குழந்தை நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்மல் பேபிக்கு தேவையான மாதிரி தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். தாய்ப்பால் நல்லா குடிச்ச குழந்தைங்களுக்கு சக்கரை வியாதி, ஒபிசிட்டி மாதிரியான வியாதிகள் வர்றது ரொம்பவே கம்மி. அதே மாதிரியே மால் நியூட்ரிஷன் எனப்படும் குழந்தைகள் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் ரொம்ப கம்மி. சுவாச மண்டலத்திலையும் உணவு மண்டலத்திலையும் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்ங்கிறது ரொம்ப கம்மி. பாட்டில் பால் கொடுக்கல இந்த மாதிரியான நோய் தொற்றுகள் வர்றது ரொம்பவே அதிகம். காதில் வர்ற நோய் தொற்றுகளும் தாய்ப்பால் எடுக்கும் குழந்தைங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சிட்ஸ் எனப்படும் சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம், திடீர்னு குழந்தைகள் மரணம் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான சிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தைகளில் ரொம்பவே கம்மி. அடுத்து குழந்தைகள்கிட்ட ஏற்படக்கூடிய கேன்சர், லிக்யூமியா, லிம்போமா போன்ற கேன்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் தாய்ப்பால் நல்லா குடிக்கிற குழந்தைங்களுக்கு திரவ உணவுலேருந்து சாலிட் உணவுக்கு மாற்றுவோம். அந்த மாதிரி மாத்தையில ரொம்ப ஈஸியாகவே மாத்திர முடியும் தாய்ப்பால் எடுத்துகிட்டு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட. கடைசியாக தாய்ப்பால் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளோட சர்வைவல் வந்து அதிகம். அதே மாதிரி அவங்க நோயினால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசிட் ஆகிறதும் ரொம்பவே கம்மி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.